ஹலோ ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா மேஜர் மாரியப்பன் சரவணன். இவரை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க, நம்ம சேனலுக்குள்ள போகலாம். August 10, 1972 ராமேஸ்வரத்தில் பிறக்கிறாரு. இவரோட ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா கேந்திரா வித்யாலயா ஸ்கூல், அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கயா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இவரோட ஹை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாரு திருச்சியில். இவரோட யூஜி டிகிரியும் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் தான் படிக்கிறாரு. அவரோட காலேஜில் அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அந்த காலேஜ் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1992 அவரோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. இவரோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கர்னல் ஆடி மாரியப்பன். இவரும் இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட பேர் ஃபேமஸான ஆப்ரேஷன்ஸில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பவான் இன் ஸ்ரீலங்கா ஆப்ரேஷனில் இவரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19 June 1989 ஒரு ரோட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துறாரு பெங்களூரில். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி 1995 ஜாயின் பண்ணுறாரு. லெட்டனண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு பீகாரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டாம்லூரில் ஒர்க் பண்ணுறாரு. கோச்சர் பீகார் அண்ட் பூட்டான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காரு பிஃபோர் கார்கில் போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு ப்ரொமோஷன் வாங்குறாரு கேப்டனாக 1996 வாங்குறாரு. அதுக்கப்புறம் மேஜராக 1992 பொசிஷன்ஸ் வாங்குறாரு. இவர் கார்கில் போரில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு பார்க்கலாம் வாங்க. சரவணன் பீகாரில் இருக்கும்போது கார்கில் போர் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரவணனை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வர வைக்கிறாங்க. அப்போது 28 May 1999 நைட்டில் இவருக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ரேஷனை இவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் பேட்லாக் செக்டர்ன்ற ஒரு மலைப்பகுதியில் இவங்களும் அவர் கூட சேர்ந்து 33 குழுவும் போயிட்டு அந்த இடத்துல இவங்களோட ஃபஸ்ட்டு போர் லான்ச் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராக்கெட்ஸ் லான்ச்சர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அந்த போரில் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு ஒரு மேஜரான அடிபடுது. புல்லட் வாங்கிடுறாரு. இவர் புல்லட்ஸ் வாங்கினாலும் அவரோட கமாண்டர்ஸ்க்கு எல்லாருமே நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பேரை வந்து சாவடிச்சிடுறாரு சரவணன். அப்போ வெடிகால 6:30 அவர் வந்து இறந்துடுறாரு அந்த போர் முடிஞ்சோன்னே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட அம்மாக்கிட்ட வீர் சக்ரா அவார்டு வந்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைம் பிரசிடென்ட் KR நாராயணன் அட் த டைம் அவர் தான் அந்த இதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் சரவணனை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவரோட லீடர்ஷிப், அவரோட சண்டை போடுற திறமை, அவர் சாகும்போது கூட அவரோட நாட்டுக்காக அவர் ஏதாச்சும் பண்ணிட்டு சாகணுன்றதுக்காக 2 எனிமீஸை வந்து அந்த டைமில் அவர் கொண்டுட்டு தான் அவரோட உயிரியை விட்டுருக்காரு. இவர் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலர், கேஸ்ட், உங்களோட பேக்ரவுண்ட் இது எல்லாமே பெருசு இல்லை, நீங்கள் வந்து நாட்டுக்காக என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான் பெரிய விஷயம். இதை வந்து அவங்க மோட்டிவேஷனான ஒரு கோட்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஜாயின் த ஆர்மி அண்ட் சர்வ் த நேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.